அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்ரஹாம் லிங்கன் ஒரு ஸ்பீச்ல சொன்னாரு, மரம் வெட்டுறதுக்கு நீங்க எனக்கு 6 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா அதுல முதல் 4 மணி நேரம் வெறும் மரம் வெட்டுற கத்தியை மட்டும் ஷார்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அன் ஆக்ஸ் இஸ் அ ஸ்ட்ரென்த் மல்டிப்ளையர் டு கட் டவுன் த ட்ரீ, ரைட்? இது மாதிரியான கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்கிற புக்கு தான் தி 80-20 பிரின்சிபல் புக். ஆத்தர் ரொம்ப ரீசர்ச் அண்ட் ஸ்டடி பண்ணி மினிமம் இன்புட் போட்டு மேக்ஸிமம் அவுட்புட் கொண்டு வர டெக்னிக் ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. இந்த புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ஆத்தருக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலாந்து கண்ட்ரியில் இருக்கிற 80% லேண்ட், வெல்த், மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 20% ரிச் பீப்புள் கிட்ட இருந்துச்சு. இங்கிலாந்து மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் ரிசர்ச் பண்ணுறப்போ என்ன தெரிய வந்துச்சுன்னா 20% டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் மீதி இருக்கும் 80% நாட்டையே டாமினேட் பண்ணுது. 20% ரோட்ஸில் தான் 80% ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. 20% லேண்ட்லேருந்து தான் 80% க்ராப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. 20% கிளவுட்ஸ்லேருந்து தான் 80% ரெயின்ஸ் வருது. 20% க்ளோஸ் தான் நம்ம 80% டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 80-20 பிரின்சிபல் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பர்ஸ் கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம், பட் ஆத்தர் சொல்கிற பாயிண்ட் சிம்பிள், தி பிரின்சிபல் ஆஃப் இம்பேலன்ஸ். இந்த பிரின்சிபல் ஆஃப் இம்பேலன்ஸ்டு மெத்தட் அமெரிக்கன் ஐடி கம்பெனி ஐபிஎம்ல கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 1963 ஐபிஎம் டீம் ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணாங்க. அதாவது 80% கம்ப்யூட்டர்ஸ் யூசேஜ் டைம் அதில் இருக்கிற 20% ஆப்ரேட்டிங் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ இமீடியட்லி ஐபிஎம் டீம் அந்த 20% ஆப்ரேட்டிங் கோட் டெவலப் பண்ண நிறைய டைம், எனர்ஜி, மணி அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நார்மல் பீப்புளுக்கு கூட வெரி அக்சசிபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதனால தான் ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்டர் ஆச்சு ஆஸ் கம்பேர்ட் டு இட்ஸ் காம்படிட்டர்ஸ். ஐபிஎம் கம்பெனி மட்டும் இல்லை, ஆப்பிள், லோட்டஸ், மைக்ரோசாஃப்ட் கூட இந்த 80-20 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் கோல்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹெல்த், ஸ்டடீஸ் எல்லாத்துலேயும் 80-20 பிரின்சிபல் யூஸ் பண்ணுங்கள். எந்த 20% எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு 80% ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் பாருங்கள், அதில் நிறைய ஒர்க் பண்ணுங்கள். பட் 80-20 ரூல் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது என்னன்னா 20% ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும் போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், மீதி இருக்கும் 80% வேலையே கவனம் தர தேவையில்லை. ஆக்சுவலி இட்ஸ் ராங். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுன்னா எனக்கு என்ன எல்லாம் தேவைப்படும்? புக் ரீட் பண்ணணும், பாயிண்ட்ஸ் நோட் டவுன் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணணும், பிக்சர் செலெக்ஷன் பண்ணணும், அனிமேஷன், எடிட்டிங், தம்ப்நெயில், அப்லோட், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பட் மெயின் ரிசல்ட் எங்கேன்னு வருதுன்னா கண்டென்ட் அண்ட் ரெக்கார்டிங். இது ரெண்டும் நல்லா இருந்தால் தானே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் மற்ற எந்த விஷயத்துலையும் கவனம் தராமல் இருந்தால் வீடியோ கம்ப்ளீட் ஆகுமா? ஸோ மற்ற வேலையும் நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் எதில் அதிக ரிசல்ட் கிடைக்குதோ அதில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் இது ரெண்டில் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். பட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ரெஸ்டாரண்ட் பேர், வெப்சைட், கலர், விசிட்டிங் கார்டு, லோகோ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இது எல்லாத்துலேயும் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்போ 80-20 ரூல் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸ் டாப்பர் பார்த்தீங்கன்னா 80% எஃபோர்ட்ஸ் 20% பேசிக்ஸ் கற்றுக்கிறதுல போடுவாங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் அந்த சப்ஜெக்டுடைய ரூட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். படிக்கிறப்ப டைமிங் கூட ரொம்ப முக்கியம். சில பேருக்கு மார்னிங்னா சில பேருக்கு ஈவினிங் தான் செட் ஆகும். உங்களுக்கு எந்த டைமில் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் 6-8 நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது, மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் கவனம் கொடுங்க. பிகாஸ் இந்த 20% டைமில் தான் நீங்கள் 80% ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இன் ஷார்ட், 80-20 பிரின்சிபல் புக் என்ன சொல்ல வருதுன்னா நீங்கள் ஒரு வேலையை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க, எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அது முக்கியம் இல்லை, கம்ப்ளீட் பண்ணுறீங்களா இல்லையான்னு தான், அது மட்டும் தான் மேட்டர். ஸோ நான் சொன்ன 80-20 பிரின்சிபல் நீங்கள் எப்படி அதை அப்ளை பண்ண போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான மோட்டிவேஷனல் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க மிஷன் 5 கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வைங்க, இல்லைனா வீடியோஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபைனலி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.